சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் வெக்க மட்டுமே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பணத்தை வந்து சேமிக்கிறப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மூணு விஷயங்கள் அவங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் மணி சேவிங் டிப்ஸ் சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் மணி சேவிங் சொல்லி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிகினராக இருந்தால் நிறைய விஷயங்கள் வந்து பணத்தை வந்து சேமிக்கிறப்போ வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பெரிய தொகையை வந்து சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு என்ன தோணுன்னா அதை வந்து எப்படி வந்து டபுள் ஆக்கலாம், எப்படி வந்து அதை அதிகமாக்கலாம் அப்படின்ற ஆசை வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து வருங்க. ஸோ அந்த மாதிரி வர்றப்போ நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸோ சரி இல்லை தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது, இந்த பணத்தை வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும், ஒரே மாதத்தில் இல்லை ரெண்டு மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து அது ரெண்டு மடங்காகும், உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து மாறும், இந்த மாதிரிலாம் வந்து ஆசை வார்த்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து மேக்ஸிமம் வந்து பாசிபிளே கிடையாதுங்க. எப்படிங்க ஒரு பணம் வந்து ரெண்டு மாதத்தில் வந்து டபுள் ஆகுறது ட்ரிபிள் ஆகிற சான்சஸ்லாம் இருக்கும்? ஸோ அந்த மாதிரி பண்ணால் அவங்களே பண்ணிட்டு போக மாட்டாங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அது கரெக்ட் ஆகுமா செட் ஆகுமா அதெல்லாம் வந்து யோசித்து பார்த்து வந்து பண்ணுங்கள். ஸோ அது வந்து எந்த அளவு வந்து ட்ரஸ்டான கம்பெனி அதெல்லாம் வந்து பார்த்து வந்து நீங்கள் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் எல்லாருமே வந்து அதை ஒரு பணத்தை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து வாங்கிட்டு டபுள் ஆனதுக்கப்புறம் அதை கட்டிட்டு அதை வந்து அவங்க வச்சுக்க மாட்டாங்களா? ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வந்து பாசிபிள் வந்து கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து உங்கள் மனசை வந்து அந்த மாதிரி டபுள் ஆக்கலாம் ட்ரிபிள் ஆக்கலான்ற எண்ணத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டு போகாதீங்க. ஸோ அந்த மாதிரி போகிறப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்ட சேர்த்த பணம் வந்து நமக்கு கிடைக்காம இருக்கிற சான்சஸ்லாம் நிறைய பேர்கிட்ட வந்து நடந்திருக்கு. ஸோ ஏன்னா பணம் வந்து தேவைப்படுறப்போ நமக்கு வந்து இந்த காசை வந்து இந்த இதை எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டு வந்து அந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா நமக்கு ரெண்டே மாதம் வந்து டபுள் ஆயிரும்ல அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஆசை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த டயத்தில் நம்ம ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வந்து போட்டுருவோம். ஆனால் அந்த காசு வந்து கிடைக்குமா கிடைக்காத மாதிரி வந்து சில இடங்கள்லாம் இருக்குங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்து தான் வந்து பண்ணணும். ஒரு பிகினராக இருந்தால் நீங்கள் பணத்தை வந்து சேமிக்கிறதுக்கு வந்து அவசரம் வந்து படவே கூடாது. பணத்தை வந்து எப்படி வந்து டபுள் ஆக்கலாம் ட்ரிபிள் ஆக்கலான்ற வந்து அவசரப்படாமல் நீங்கள் வந்து பணத்தை வந்து அதை சேமிக்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து மெயினாக நிறைய பேர் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நான் கூட வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்ற வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களோட முதலீடுக்கு வந்து எந்த ஒரு நஷ்டமும் வந்துடக்கூடாது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நீங்கள் சின்ன சின்ன கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 10 ரூபா இருக்கிற ஷேர் வந்து டபுள் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்படி 2 மடங்காகும் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அதில் ரிஸ்க்கும் ரொம்பவே ஜாஸ்திங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பெரிய பெரிய கம்பெனி நிஃப்டி 50 இருக்கிற கம்பெனிஸ்லாம் வந்து எப்படி வந்து இறங்கினாலும் அது வந்து ஏறிடும். ஸோ அந்த மாதிரி கம்பெனியோட வந்து அது ஃபியூச்சர்லேயும் வந்து நல்லா வந்து ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி கம்பெனி நீங்கள் பார்த்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கிறது தான் வந்து உங்களுக்கு சேஃபானதாக இருக்கும். ஸோ முதலீடு வந்து எந்த வகையிலும் வந்து நம்மக்கிட்ட வந்து லாஸ் ஆகக்கூடாதுன்ற வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் நீங்கள் வந்து மைண்டில் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வந்து ஆரம்பிக்கணும். ரொம்ப வந்து அவசரமும் படவும் கூடாது. 3வது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பொறுமையும் நிதானமும் வந்து கண்டிப்பாக வந்து அவசியங்க. ஒரு பணத்தை வந்து நம்ம பெருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மைண்ட் செட் வர்றப்போ ரொம்ப நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் கண்டிப்பாக வந்து அதை வந்து அதிகப்படுத்த முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு இங்கே ஒரு செடியில் வந்து விதை போட்டோடனே வந்து செடி வந்து அப்படியே மரமாக வந்து உங்களுக்கு வந்து காய் வந்துடுதா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து விதை போடுறீங்க, அதுக்கு வந்து எவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தானே அது கொஞ்சம் தளர் விட்டு வந்து வருது. அதுக்கப்புறமா அது வந்து காய் பழங்களாக வந்து வர்றதுக்கு வந்து எவ்வளோ நாள் எடுக்குது? அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம வந்து பண்ணுற விஷயம் வந்து ஒரு விதையை விதைக்கிற மாதிரி தான். நல்ல இடத்துல வந்து நம்ம பார்த்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு விதையை விதைக்கிறதுக்கு வந்து சமமானது. ஸோ கரெக்டான இடத்துல பார்த்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா அந்த விதை வந்து எப்படி வந்து அது முளைச்சி வந்து மரமாக ஆகி நமக்கு வந்து பழங்களை தருதோ, ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஒரு சின்ன விதையை வந்து நம்ம விதைக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டு வந்து பண்ணிட்டோன்னா நம்ம வந்து அவசரப்படவே மாட்டோம். நிதானமாக வந்து அதுக்காக வந்து காத்திருக்கிறப்போ நமக்கு வந்து நிறைய பழங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ரிஸ்க் ரொம்ப கம்மியான ரொம்ப சேஃபான ரிலாக்ஸாக வந்து உங்களுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அதை கரெக்டான ஹேண்டில் பண்ண முடியும், மைண்டும் வந்து ரிலாக்ஸாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோ சொன்னதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.